ஆதி பெரியவனே அகான் நாயகனே ஓதி அல்லாஹ் உன்னை புகழ அல்லாஹ் உதவி அருள் செய்வாய் அல்லாஹ் எங்கும் அல்லாஹ் நிறைந்தவனே நன்றாய் அல்லாஹ் உன்னை புகழ எங்கள் நாவில் நீ உதவி செய்வாய் வள்ளலான முஹம்மது நபி வஅதை சொல்லோ அதி வல்ல பெரியவனே நீ கிருபை செய்வாய் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமுறையில் இன்றும் 23வது தலைமுறையில மாணிக்கப்பூர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்த நாட்டில சையதினா ஹசன் குத்தூஸ் என்று சொல்லக்கூடிய அவர்களும் சையதினா பாத்திமா என்று சொல்லக்கூடிய அந்த தாய் அவர்களும் இரண்டு பேர்களும் நீர்வளம் தெரிந்த நாடி நிலவளம் தெரிந்த நாடி மாவளம் தெரிந்த நாடு மனுவளம் தெரிந்த நாடி மாணிக்கப்பூர் மாதிரி அவர்கள் மனமு வந்து வாழ்ந்து வந்தார் மாணிக்கப்பூர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்த நாட்டில அயோத்திமா மாகாணம் என்று சொல்லக்கூடிய அந்த மாவட்டத்தில் மாணிக்கப்பூர் என்று சொல்லக்கூடிய பல வளங்கள் பொருந்திய சிறப்பான நாடாகிய அந்த மாணிக்கப்பூரில் இன்னும் பெரிய அவுலியாக்களும் நாதாக்களும் இருந்து வாழ்ந்து வரப்பட்ட அந்த ஊரில் சையதினா ஹசன் குத்தூஸ் அவர்கள் நம்முடைய பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலைமுறையில் நின்றும் இன்னும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வம்சத்தில் நின்று வந்தவர்களாக இருக்கும் தாயுடைய வம்சம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய வழியில் நின்று வந்தவர்களாக இருக்கும். ஆகவே அந்த ஹசன் குத்தூசும் சையதினா பாத்திமாவும் இரண்டு பேர்களும் மனமுடித்து ஒருவருக்கொருவர் முஹப்பத்தான முறையிலே பிரியமான முறையிலே அன்பான முறையிலே மாணிக்கப்பூர் நாட்டிலே வாழ்ந்து வருகின்ற காலமரில் வல்ல பெரிய நாயன் கிருபை இரண்டு பேர்களும் இறைவன் ஒருவனே ஹசன் குத்தூசும் செய்தினா பாத்திமா இரண்டு பேர்களும் இறைவின் மீது ஒரே நாட்டமாக ஒரே பக்தியாக அவர்கள் பாசத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில் அவங்களுடைய மனதில் நினைக்கின்றார் இந்த உலகத்தின் கண்ணில் நாமளுக்கு நல்ல ஓர் அவுலாதி பிறக்க வேண்டும் நல்ல ஓர் மக்கள் சம்பத்து கிடைக்க வேண்டும் என்று இரண்டு பேர்களும் மனம் வந்தவர்களாகத்தான் இறைவனை நாடி இருக்கின்ற பொழுது ஒரு நாள் அன்றி இரண்டு பேர்களும் அவர்களுடைய இல்லத்தில் இன்புற்றி நித்திரையாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் ஆண்டவன் இந்த உலகத்தின் கண்ணில் கடைசியாக இந்த ஜமான் குத்துபாக சையதினா ஷாவு ஹமீது பாதிஷா அவர்களை இந்த உலகிற்கு அவதாரமாக்க வேண்டும் என்று அந்த அன்னையாகிய சையதினா பாத்திமா அவர்களுடைய வயிற்றில் அல்லாஹு தஆலா ஆண்டவன் அமலாக்கி வைக்கின்றான் கர்ப்பமாக ஆக்கி வைக்கின்றான். அவர்கள் கரித்தருத்த கருத்தரித்த அன்று இரவு அந்த பாத்திமா அம்மா நித்திரையாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய மினாமயத்தில் ஹலர் நபி அலே சலாத்து வசலாம் தரிசனமாகிடுவார் போற்றி புகழ்ந்தீருவாரி பத்தினியார் பாத்திமாவை
நச்சொலி சொல்லிடுவார், நபி குலத்தோன்றலே நாயகியே பாத்திமாவே தோன்றி சொல்லுகின்றார், நன்மாராயம் கூறுகின்றார். பாத்திமாவே, நபி குலத்தில் வந்தவர்களே, தாங்களுடைய வயிற்றிலே ஆண்டவன் ஹமலாக கருவாக தரித்து வைத்திருக்கின்ற இந்த குழந்தை இந்த உலகத்தில் பிறந்தால் அவர்களுக்கு அப்துல் காதிர் என்பதாக பெயர் சூட்ட வேண்டும் என்று தியமுடன் சொல்லி சென்றார். மறைந்து சென்றான் குதர் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மினாமியத்தில் தோன்றி இந்த நன்மாராயத்தை சொல்லி அவர்களுக்கு இவ்வாறு பெயர் நாமம் சூட்ட வேண்டும் என்று சொல்லி மறைந்து சென்றார்கள். சென்றவுடனே படுத்திருந்த சையிதுனா பாத்திமா தானே முழித்து தன்னுடைய கணவரை எழுப்பி தான் கண்ட கனவானதை கணவருக்கே சொல்லி இரவில் கண்ட கனவை சொல்லி அவர்கள் இறைவனை புகழ்ந்திடுவார். பாத்திமா இரவில் கண்ட கனவை தன்னுடைய கணவருக்கு சொன்னார்கள். அது கேட்டு அவர்களும் சந்தோஷமானார்கள். இந்த முறையிலே பாத்திமா அவர்களுடைய வயிற்றிலே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு ஆண்டவன் ஷைனா ஷாவுல் ஹமீத் மாதிசா கருவுற்று மூன்று மாதம் ஹமலாகத்தான் இருக்கின்றார்கள். மூன்றாவது மாதத்தில் இன்னும் அந்த ஹசன் குத்தூஸ் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு திரேக சௌக்கிய நல குறைவு தானே ஏற்பட்டு நாளுக்கு நாள் அவர்களுடைய திரேக நலம் குன்றி மிக்க வருத்தத்தோடும் வேதனையோடும் என்ன செய்தினா ஹசன் குத்தூசாக கூடியவர்கள் படுத்த படுக்கையாக இருக்கின்ற காட்சியை கண்ட அந்த பாத்திமா என்று சொல்லக்கூடிய தாய் அவர்கள் தன்னுடைய கணவரை கண்ணாலே கண்டிடுவார், கண்ணீர் வடித்திடுவார். மூன்று மாதம் அமலாக இருக்கின்றோம், ஆனால் இந்த நிலையிலே நம்முடைய கணவர் ரொம்ப ஹாலாக இருக்கின்றார். இன்னும் வைத்தியர்களும் இன்னும் பண்டிதர்களும் அவர்களுடைய உடல்நலத்தை பார்த்து இனி இது தேராது என்று கண்டு அதாவது வைத்தியர்கள் எல்லாம் கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கின்ற ஹசன் குத்தூஸ் அவர்களை பார்த்து அந்த செய்தினா பாத்திமா என்று சொல்லக்கூடிய அந்த தாய் அவர்கள் மனதிலே மிக்க வேதனை பெற்று கொண்டு அழுது இருக்குகின்றதரும் நம்ம அதிரியாய் சத்தம் ஒன்று கேட்டிடுவோம். கணவருடைய நிலையை கண்டு அழுதிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பாத்திமாவுடைய காதுக்கு கேட்கும்படியாக ஒரு சத்தம் கேட்கின்றது. என்ன சத்தம் கேட்கின்றது? என் அருமை தாய் அவர்களே, என்னுடைய மாதா அவர்களே, ஒன்றுக்கும் நீங்களுமே அழுக வேண்டாம். மனக்கவலை வைக்க வேண்டாம் மாதாவே, தாயுடைய வயிற்றிலே தரிபாடாயிருக்கின்ற அந்த சிசுவை தாயுடைய காதுக்கு கேட்கும்படியாக சொல்லுகின்றது. தாயே அழாதீங்க,
கஷ்டப்படாதீங்க, என்னுடைய பாவம் அவர்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாது, அவங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் ஏற்படாது, அவங்க திரேக சௌக்கியம் பற்றி திரேக திரகாத்திரம் பற்றி மீண்டும் இந்த உலகத்தில் சிறப்பான முறையிலே வாழ்ந்து இருப்பார்கள் என்று தன்னுடைய தாயாருடைய காதுக்கு கேட்கும்படியாக சத்தம் கேட்கின்றது. அது கேட்ட அந்த பாத்திமா அம்மா ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து சந்தோஷமாகி அவங்களுடைய மன நிறைவு பெற்ற உடனே அதுபோல் நோய்வாய்ப்பட்ட ஹசன் குத்தூஸ் அவர்களுடைய திரேக சௌக்கியமும் திரேக ஆரோக்கியம் பெற்று நோய்வாய்கள் எல்லாம் சுஸ்தமடைந்து குணமடைந்து பூரண சௌக்கியம் பெற்றவர்களாக இரண்டு பேர்களும் ரொம்ப மன மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வருகின்ற காலம் மதியில் வரிசை பொருந்தியதோர் பாத்திமாவும் பக்தியிலும் சிறந்தவர்கள் ஒரு நாள் தனம் அதிலே இரவானதில் செய்தினா பாத்திமா அவர்கள் சதா எந்த நேரமும் இறைவனுடைய பக்தி ஆண்டவனுடைய வணக்கம் எந்த நேரமும் அவங்க இறைவனுடைய நாட்டம் இந்த நிலையிலே இருக்கின்ற அந்த அம்மா ஒரு நாள் இரவான நேரத்தில் நித்திரையாகி கொண்டிருக்கும் போது குதர் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கனவிலே தோன்றி அவர்களுக்கு நன்மாராயங்களை சொல்லி மறைந்தவுடனே கனவை கண்ட பாத்திமா கண்விழித்து நாம் இரவு நேரத்துடைய வணக்கம் தஹஜ்ஜத்தான நபிதான வணக்கங்கள் வணங்க வேண்டும் என்றுதான் எப்பதனை முடித்த அந்த அம்மா. அதுபோல ஒது செய்வதற்காக வேண்டி தண்ணீர் எடுப்பதற்கு கிணற்றடிக்கு வருகின்றார். கிணற்றடியிலே வந்து கடையால் வாளியை தானே கையில எடுத்து தண்ணீர் எடுப்பதற்காக வேண்டி கிணற்றுக்குள் விடுகின்றார். அப்படி விடக்கூடிய நேரத்தில் கையில் இருந்த அந்த கயிறுதான் என் அழிவி கடைகால் அந்த வாளி கிணற்றுக்குள் விழுந்து விடுகின்ற விழுந்தவுடனே பாத்திமாம்மா எதுவும் செய்ய முடியாதபடி ஆகா இரட்டு நேரம் இரவாக இருக்கின்றதே, இன்னும் வாளியும் தவறி கிணற்றுக்குள் விழுந்து விட்டதே, பொது செய்வதற்கு தண்ணீர் இல்லையே என்று மனம் மறந்தியவர்களாக நின்று கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய முன்பதாக ஒளிவு பிரகாசமான ஒரு ஒளிவு ஜோதி பிரகாசம் தெரிகின்றது. அதே நேரத்தில் தன்னுடைய தாயாருக்கு சத்தம் கேட்கின்றது, அம்மா கவலைப்படாதீங்க, அதோ வைத்திருக்கின்ற உங்களுடைய பாத்திரத்தில் நீர் பொங்கி வழிகின்றது, தண்ணீர் நிரப்பமாக இருக்கின்றது, ஒது செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய வணக்கத்தை வணங்குங்கள் என்று சொன்னதும் அதுபோல அந்த அம்மாள் ஓடி சென்று பார்க்கும் போது அவங்க வைத்திருந்த பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பமாக இருக்கின்ற அதைத்தான் எடுத்து ஒது செய்து அந்த பாத்திமா என்று சொல்லக்கூடிய அந்த தாய் அவர்கள் உடையோர் வணக்கம் அதை வணங்கிடுவாதி உண்மை போரிந்தியதோர் பாத்திமாவும் வணங்கி வருகின்ற காலம் அதில் வல்ல பெரிய நாயன் கிருபை நோல் இந்த விதமாக தாயுடைய வயிற்றிலே கர்ப்பமாக அமலாக இருக்கின்ற நாகூர் ஷாவில் மீது பாதிசா 7 மாதம் கர்ப்பமாக இருக்கின்றார்கள். அப்படி 7 மாத கர்ப்பமாக இருக்கும் போது அந்த நாட்டிலே அந்த மாணிக்கப்பூர் என்று சொல்லக்கூடிய ஊரிலே மழை தண்ணீர்கள் இல்லாதபடி மழை பெய்யாதபடி அந்த நாடு முழுவதும் எங்கு பார்த்தாலும் பஞ்சமாகிவிட்டது, எங்கு பார்த்தாலும் பஞ்சம் அதிகரித்து விட்டது. இன்னும் குடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்காதபடி உண்ணுவதற்கு உணவில்லாதபடி மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு அல்லோல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அதே நேரத்தில் ஹசன் குத்தூசும் பாத்திமாவும் நான் ஷால மீது பாதுஷா அவனுடைய தாயின் தாவப்பனும் அவர்களும் அதுபோல உண்ண உணவின்றி அவர்களும் ரொம்ப கஷ்டமான நிலையில் தான் இருக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய தாயுடைய வயிற்றிலே அமலாக இருக்கின்ற ஷயீதுனா ஷால மீது பாதுஷா நாயகம் தாயாருக்கு சொல்லுகின்றார், அம்மா கவலைப்படாதீங்க, உண்ண உணவு இல்ல, வீட்டில் உணவுப் பொருள் இல்ல என்பதாக நீங்க கஷ்டப்படாதீங்க, நம்முடைய வீட்டில் இருக்க வேண்டிய அந்த தானிய கிடங்கு இருக்கின்றது, உணவுப் பொருள் வைக்க வேண்டிய அந்த பாத்திரங்களை போய் பாருங்கள், உணவு நிரப்பமாக இருக்கும்,
தானும் சாப்பிடுங்கள், வரக்கூடியவர்களுக்கும் இல்லை என்று சொல்லாதபடி அள்ளி கொடுங்கள் என்று அன்னைக்கு சொன்னார். தாயுடைய வயிற்றிலே கர்ப்பமாக இருக்கின்ற நாகூர் சாவ்லா மீது பாதிஷா அது கேட்டதும் அந்த தாய் ரொம்ப மன மகிழ்ச்சி கொண்டு ஓடோடி வந்து அது போன்றுதான் தானிய களஞ்சியங்களை தானே பார்க்கும் போது நிரப்பமான முறையிலே உணவுகள் எல்லாம் பொலிப்பாக இருக்கின்றது. இதை கண்ட அந்த அம்மா ரொம்ப மகிழ்ச்சி கொண்டு தன்னுடைய வீட்டில் உண்டாவும் ஆகிய அந்த உணவுப் பொருள்களை தானே எடுத்து தானும் உண்டு அந்த மாணிக்கப்பூர் நகர மக்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கிடுவார். வரிசையுள்ள பாத்திமாவும் இல்லை என்று சொல்லாமலே அவர்கள் அள்ளி அள்ளி கொடுத்திடுவார். பஞ்சத்தாலே மாடுகின்ற மக்களுக்கு கொடுத்திடுவார். மாணிக்கப்பூர் நகர மக்கள் எல்லாம் பஞ்சத்தால உணவில்லாதபடி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கின்றார்கள். அந்த நாட்டு மக்கள் எல்லாம் அதை வாங்கி உண்டு பசியாறி இந்த அற்புதத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைந்தவர்களை வாழ்த்தி போற்றுகின்றார்கள். இந்த நிலையிலே மாணிக்கப்பூர் பஞ்சமில்லாதபடி மக்கள் எல்லாம் ரொம்ப சுபீட்சமான முறையிலே தானே வாழ்ந்து வருகின்றார். இதற்கு காரணம் நாகூர் சாவ்லா மீது பாஷாவுடைய துவாபரக்கத்து. இந்த முறையிலே மக்கள் சுபீட்சமாக இருக்கும் போது பக்கத்தில் உள்ள நாடுகள் எல்லாம் பெரும் பஞ்சமாயி போச்சு. அதே நேரத்தில் பாஷா நாயகன் தாயுடைய வயிற்றில 9 மாதம் ஹமர், 9 மாதம் நிரப்பமாக அமலாக இருக்கின்ற பொழுது பக்கத்து நாட்டிலே உள்ள திருடர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி இன்றைக்கு மாணிக்கப்பூருக்கு சென்று மாணிக்கப்பூர் நகர மக்களுடைய வீடுகளிலே கொள்ளையிட்டு வர வேண்டும், கொள்ளை அடிக்க வேண்டும். அதிலே வந்து இறங்கிடுவார். பக்கத்தில் உள்ள திருடர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி மாணிக்கப்பூர் நகர மக்களுடைய பொன்பொருளை எல்லாம் கொள்ளையடிக்க வேண்டும், அபகரிக்க வேண்டும் என்று வந்து கூடினார். அதே போன்று கூடியதும் ஷைத்னா ஷாவல் அமீது பாதுஷா நாயகம் அவங்களுடைய தாயுடைய வயிற்றில 9 மாதம் அமலா இருக்காங்க. கொள்ளை கூட்டத்தாரை கண்டது அந்த ஊர்ல உள்ள ஜனங்கள் எல்லாம் என்ன நினைக்கின்றார்கள், ஆஹா கொள்ளை கூட்டத்தார்கள் வந்து விட்டார்களே, நம்முடைய பொன்பொருள்களை எல்லாம் அபகரித்துக் கொண்டு போய்விடுவார்களே என்று பயந்து அவரவருடைய வீடு வாசல்களை எல்லாம் அடைத்து சிக்கார் செய்து அவருடைய பொன்பொருள்களை எல்லாம் பாதுகாப்பான முறையிலே வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் செய்தினா பாத்திமாவும் ஹசன் குத்துஸ் அவர்களும் மனதிலே பயந்தவர்களாக இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஆண்டவனுடைய ஒரு கிருபையை கொண்டு அவனுடைய குதிரத்தை கொண்டு தாயுடைய வயிற்றிலே அமலாக இருக்கின்ற ஷைத்னா ஷால் ஹமீது பாதிஷா அவங்களுடைய தாயாருக்கு முன்பதாகத்தானே வந்து நின்று வணங்கி சொல்லுகின்றார். அம்மா தாயவர்களே, ஒன்றுக்கும் பயப்படாதீங்க, அந்த கொள்ளை கூட்டத்தாருடைய தொல்லை நம்மளுக்கு எந்த விதமான முறையிலும் வந்து அணுகாது பாருங்கள் என்று சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியிறங்கினார்கள். அதாவது வெள்ளை குதிரையும் பச்சை குதிரைகளுமாக அங்கு அலங்கரிக்கப்பட்டு நிற்கின்ற ஒரு குதிரையின் மீது தான் வெள்ளை குதிரையின் மீது தான் ஏறினார்கள். மற்றுண்டான குதிரைகளில் கண்ணுக்கு தெரியாத அதிசயமான மனிதர்கள் எல்லாம் அந்த குதிரையில் சவாரி செய்து அங்கு வரக்கூடிய அந்த கொள்ளை கூட்டத்தார்களை சுற்றித்தான் வளைந்தார்கள். வளைந்தவுடனே அற்புதமிக்க இந்த அதிசயமான மனிதர்களை கண்டதும் கொள்ளையிட வந்த அந்த கொள்ளை கூட்டத்தார்கள் எல்லாம் கைகால்கள் எல்லாம் நடுங்கி தன்னுடைய கையில வைத்திருந்த ஆயுதங்களை எல்லாம் போட்டுவிட்டு அவர்களுடைய பாதத்தடியிலே விழுந்து சரணாகதி அடைந்தார்கள். எங்களுக்கு மன்னிப்பு தர வேண்டும், எங்களை மன்னிக்க வேண்டும், அறியாது தெரியாது நாங்கள் இதுபோன்று ஒரு தவறை செய்வதற்கு வந்துவிட்டோம் என்று ஷாவல் ஹமீது பாதுஷாவும் அவர்களோடு அமர்ந்திருக்கின்ற மற்றவர்களுடைய முன்னிலையிலே மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டார்கள், மன்னிப்பளித்தார்கள்.
ஆகவே அவர்களெல்லாம் விடுதலை பெற்றுக் கொண்டு அந்த ஊரை விட்டே ஓடினார்கள். ஆகவே அவர்களுடைய கொள்ளை கூட்டத்தாருடைய தொல்லை நீங்கியதும் மீண்டும் தாயுடைய முன்னிலையிலே வந்த செய்தினா ஷாலம் இது பாஷா நாயகம் தாய்க்கு தலை வணங்கினார். கண்முன் நின்ற காட்சி மறைந்தது. ஆகவே இந்த விதமாக தாயுடைய வயிற்றிலே 9 மாத அமலாக இருக்கின்ற செய்தினா ஷாலு ஹமீது பாதிஷா நாயகம் ரொம்ப சிறப்பான முறையில் தானே தாயுடைய வயிற்றில் அமலாக இருக்கும் போது இன் அந்த ஊரில் உள்ள ஜனங்களும் அந்த நாட்டில் உள்ள மக்கள்களெல்லாம் இந்த அதிசயமான அற்புதமான குழந்தை இன்றைக்கு இந்த உலகத்தில் பிறக்கிறதோ என்று எண்ணி பார்த்து இருக்கின்ற தருணம் அதில் ஆண்டவனுடைய ஒரு கிருபியை கொண்டு தாயுடைய வயிற்றை விட்டு இந்த உலகத்தில் அவதாரமாக கூடிய ஒரு சந்தர்ப்பம் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு ஜல்ல சானஹு தஆலா ஆண்டவன் ரொம்ப சந்தோஷமாகி தாயுடைய கர்ப்பத்தை விட்டு செய்தினா ஷாலம் இது பாஷா நாயகத்தை எப்படி இந்த உலகத்திற்கு அவதாரமாக்கி வைத்தானே ஆனால் 910வது வருஷம் அதே நேரத்தில் ஜமாத்தில் ஆகர் மாதம் பொறை 10வது நாள் வெள்ளிக்கிழமை மதுசூரியன் உதயமாவதற்கு முன்னால ஞான சூரியனாக இன்னு செய்தினா ஷாவுல் ஹமீது பாதுஷா கெஞ்சி சபாயி கெஞ்சி பக்ஷி கெஞ்சி மீரான் என்று சொல்லக்கூடிய அந்த ஷாவுல் ஹமீது பாதுஷா நாயகம் தாயுடைய கர்ப்பாசனத்தை விட்டு இந்த மண்ணுலகத்தில் அவர்கள்தான் நீ ரொம்ப சிறப்பான முறையிலே ஆண்டவனுடைய அல்பத்தை கொண்டு இந்த உலகத்தில் அவதாரமானார்கள் பிறந்தார்கள். பிறந்த உடனே இந்த மண்ணுலகங்கள் எல்லாம் இந்த மண்ணுலகத்தில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் இது ரொம்ப மன நிறைவு பெறக்கூடிய முறையிலே செய்தினா பாதுஷா நாயகம் இந்த உலகத்தில் சிறப்பாக பிறந்தார்கள். பிறந்த உடனே பெரிய பெரிய இன்னும் மனிதர்களும் பெரிய பெரிய இன்னும் ஞானிகளும் கண்ணுக்கு தெரியாத பல ஞானிகளும் வந்து வந்து பாதுஷா நாயகத்தினுடைய பாதத்தை பணிந்து அவர்களை போற்றி புகழ்ந்து செல்வார்களாம். அதே போன்று குமர் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் வந்து அவர்களை வாழ்த்தி போற்றி அவர்களுக்கு அப்துல் காதீர் என்பதாக பெயர் நாமத்தையும் சூட்டி அவர்களை வாழ்த்தி செல்வார்களாம். இந்த முறையிலே ஷாவுல் ஹமீது பாதுஷா நாயகம் இந்த உலகத்தின் கண்ணில் பிறந்தார்கள். அப்படி பிறந்த அந்த அற்புதமாகிய பிள்ளையை தானே அந்த தாயாகிய பாத்திமா எடுத்து தன்னுடைய மடி மீது வைத்து தன்னுடைய அருமை கண்மணியான பிள்ளைக்கு பாலூட்ட வேண்டும் என்று பாலூட்டும் நேரம் அது. பாஷா நாயகம் தாயுடைய மடியிலே வைத்து பால் ஊட்டினார்கள். அதாவது தன்னுடைய அருமை கண்மணியான குழந்தையை பால் ஊட்டி சீராட்டி வளர்த்து வரும்போது ஒரு நாள் தனத்தில் அதுபோலவே தன்னுடைய மடியிலே வைத்து அருமை குழந்தைக்கு பால் ஊட்டி கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் அந்த மாணிக்கப்பூரில் ஒரு எளிய மிஸ்கீனாக கூடிய ஒரு வாசலில் வந்து நின்று சுவால் செய்கின்றார். அதை கேட்டதும் அந்த பெரியவர்களுக்கு நாம ஏதாகிலும் அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும், நம்மளால் ஏந்த ஒரு ஹதியாவை கொடுக்க வேண்டுமே என்று பார்க்கும் போது அவர்களுடைய வீட்டில் அன்றைக்கு எந்த விதமான ஒரு பொருளும் இல்லை, காசும் இல்லை. இதை எண்ணி அந்த அம்மா மனதிலே ரொம்ப வருத்தத்தோடு இருக்கும் போது பாஷா நாயகம் பால் குடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய வாயின் வழியாக உமிழ்நீர் வழிந்து கொண்டிருக்கின்றது. அப்படி உமிழ்நீர் வழிந்து கொண்டிருக்கும் போது அந்த உமிழ்நீரோடு அந்த நாட்டில் பழங்கக்கூடிய அழகிய ஒரு பொற்காசாகக்கூடியது கீழே விழுகின்றது.
அந்த பொற்காசை தான் கையிலே எடுத்து அந்த தாயாகிய பாத்திமா இந்த அற்புத குழந்தையினால் ஏற்பட்ட இந்த காசி இந்த எளியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அதைத்தானே கையில எடுத்து எளியவர்களுக்கு கொடுத்ததும் அவர்கள் தான் வாங்கி வாழ்த்தி போற்றி சென்று விடுவார்கள். அதே நேரத்தில் அந்த தாயாகிய பாத்திமா அம்மா தன்னுடைய அருமை கண்மணியான மகனை போற்றி நல்ல வளர்த்துவார். அருமை கண்மணியாகிய பிள்ளை பொதுவை செய்தினா பாஷா நாயகத்தை வளர்த்து வரும்போது ஒரு நாள் தன்னுடைய மடியிலே பிள்ளையை வைத்து பால் ஊட்டும் போது பால் குடிக்க மறுத்துவிட்டது. மறுத்ததற்கு காரணம் அன்னைக்கு ரமலானுடைய மாதம் தலநோம்பு, தலநோம்பாக இருந்ததுனால பிள்ளை பால் குடிக்கவில்லை. இதை கண்ட அந்த நாட்டு மக்கள் எல்லாம் இன்றைக்கு தலநோம்பு முதல் பிறை என்று எல்லாரும் நோன்பு வைத்தார்கள். ஆகையினால் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, அதாவது அவுலியாக்களும் பெரிய பெரிய நாதாக்களும் அல்லாஹ்வுடைய ஒரு பக்தியை அல்லாஹ்வுடைய ஒரு அச்சத்தை எந்த அளவிற்கு அவங்களுடைய மனதிலே கொண்டு இறைவனுடைய வணக்க வழிபாடுகளை செய்திருக்கிறார்கள் என்று இந்த சரித்திர வரலாறுகள் சொல்லுகின்றன. பாலர் நாயகம் ஒரு வயசு பிள்ளையாக இருக்கின்ற பொழுதே ரமலானுடைய நோன்பை பிடித்திருக்கிறார்கள் என்று சரித்திரம் சொன்னா நாம எந்த அளவுக்கு அந்த பொருளான காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதை பற்றி எண்ணி பார்க்க வேண்டும். பாலர் நாயகம் அருமை கண்மணியாகிய ஷீதுனா பாஷா நாயகம் பிறந்த ஒரு வயது பிள்ளை ரமலானுடைய நோன்பை நோற்றிருக்கிறார்கள் என்று சரித்திரம் சொல்லுகின்றது. அதுபோல முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்கள் பிறந்த அன்னைக்கு நோன்பு வைத்தார்களாம். அவங்க பிறந்ததும் தலை நோன்பு வெள்ளிக்கிழமை, பிறந்த அன்னைக்கு நோன்பு வைத்தார்கள் என்று சரித்திரம் சொல்லுகின்றது. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பயமும் பக்தியும் அவங்களுடைய உள்ளத்தில் ஊறி இருந்தது என்பதை பற்றி எண்ணி பார்க்கணும். அதுபோல பாலராகிய பாஷா நாயகம் நோன்பு வச்சாங்க. ஆகவே இந்த முறை அவங்களுக்கு வயது 3 ஆகின்றது. 3 வயது ஆகின்ற பொழுது குதர் நபிலே சலாத்து வசலாம் வந்து ஷாவுலமின் பாஷா நாயகத்துக்கு அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி கொடுக்கின்றார்கள், ஓதுகின்றார்கள். பாலர் நாயகம் ஓதி வரக்கூடிய நாளையில் அவர்களை மதரசாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். அனுப்பி வைக்கப்பட்ட அருமை கண்மணியாகிய பாஷா நாயகம் பள்ளிக்கு சென்று சிறப்போடு ஓதி வருகின்ற நாளையில் உண்மை போரிந்தியதோர் பொதுபலி ஓடி வந்து அருமை கண்மணியான பிள்ளை சொல்லுகின்றது, அம்மா எனக்கு பசி அதிகமாக இருக்கின்றது, உண்பதற்கு உணவு வேண்டும் என்று கேட்டான். அப்படி கேட்கும் பொழுது அந்த தாயாகிய பாத்திமா அம்மா அல்லாஹ்வுடைய வணக்கத்தை முடித்து விட்டு நம்முடைய பிள்ளை அவசரமா வந்துவிடும், அவங்களுக்கு உணவு தயார் செய்ய வேண்டும் என்று எல்லாம் தயாரா வச்சிருக்காங்க, ஆனா சமைக்க. இந்த முறையிலே பிள்ளை உணவு கேட்டதும் நாம என்ன செய்ய போறோம், புள்ள உணவு கேட்க இன்னும் தயாராகவில்லையே என்று எண்ணும் போது பாஷா நாயன் சொன்னாங்க, அம்மா கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் அள்ளி அந்த பானையிலே போட்டு திறந்து பாருங்கள் என்று சொன்னான். அதுபோல அந்த உணவுப் பொருள்களை எல்லாம் போட்டு தீயை மூட்டி அவர்கள் அந்த பாத்திரத்தை திறந்து பார்க்கும் பொழுது சாப்பிடுவதற்கு பக்குவமான முறையிலே உணவுகள் பொலிவுற்றிருக்கின்ற இதை கண்டு அந்த அம்மா அதிசயப்பட்டு அந்த அதிசயமான உணவை தானே எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய பிள்ளைக்கு கொடுத்து பசி தீர்த்து அவர்களை சிறப்பான முறையிலே பள்ளிக்கு அனுப்பி வைத்தார்கள். இப்படி பாலர் நாயகம் பிறந்த பொழுதே அவர்கள் பல அற்புதங்களை செய்து காட்டினார்கள். அது மட்டுமல்ல, இப்படி பள்ளி பருவமாக இருக்கின்ற பொழுதும் பல காரணங்களையும் கராமாத்துகளையும் செய்து காட்டினார்கள். அப்படி காட்டியிருக்கின்ற பொழுது பாதுஷா நாயகம் அவர்களுக்கு வயது 18 ஆகின்றது. 18 வயது பூர்த்தியாகின்ற பொழுது
பாதுஷா நாயகம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஒரு ஞானமும் அல்லாஹ்வுடைய ஒரு பயமும் பக்தியும் அவங்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்டதும் ஹுதர் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தரிசனம் பெற்றதும் இல்யாஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வாயில் உமிழ்நீர் அவர்களுடைய வாயில் பட்டதும் அவங்களுக்கு ஞானம் உதயமாகிவிட்டது. அந்த ஞானத்தினுடைய தன்மையினால் பாஷா நாயகம் தாயாரை பார்த்து சொல்லுகின்றார், என் அருமை தாய் அவர்களே, இந்த உலகத்தில் நாம் எப்படி பிறந்தோம், நாம் எங்கே போய் சேரப்போகின்றோம் என்ற கேள்வியில் தான் இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகையினால் நாம் பிறந்த பயனை, நாம் இந்த உலகத்தில் பிறந்த ஒரு விமோச்சனத்தை நாங்கள் நல்ல முறையில் அதை பூர்த்தி செய்ய வேண்டுமையானால் நல்ல ஞானத்தை படிக்க வேண்டும், நல்ல அறிவுகளை படிக்க வேண்டும், நல்ல அறிவுகளை கற்க வேண்டும். அதன்படி இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நல்லமல் செய்ய வேண்டும். அப்பந்தான் நாம் பிறந்த பயனை அடைய முடியும் தாயே. அதற்காக நான் ஒரு குருவை தேடி அந்த குருவுடைய உபதேசத்தை பெற வேண்டும் என்று நாடுகின்றேன். ஆகையினால் அன்னையவர்களே, என்னை அந்த குரு உபதேசத்தை பெற்று வருவதற்காக வேண்டி நல்லாசி கூறி வாழ்த்தி அனுப்பிடுங்கள் வாஞ்சையுடன் தாயே என்று. நற்பயன்கள் பெறவு வேண்டும், நல்லுபதேசம் பெற்று வர தாயை என்னை அனுப்பி வைப்பேன். சர்க்குருவை தேடிச் சென்று நல்ல உபதேசங்களை பெற்று நல்ல வழியில் நடக்கின்ற ஒரு பயனை அடைவதற்கு என் அருமை தாய் அவர்களை என்னை அனுப்பி வைக்க வேண்டும் என்று வேண்டுகின்றார் பாஷா நாயகர். அதாவது என் அருமை தாய் அவர்களே, ஒருவருடைய இடத்திலே நிலம் இருக்கின்றது. அந்த நிலத்திற்கு அதை நல்ல விதமாக பண்படுத்துவதற்காக வேண்டி அது நல்ல முறையிலே உரமிட்டு அதை உழுது அதற்கு பின்பதாக அதில் வித்திட்டால்தான் அதில் நின்று நல்ல ஒரு பயனை நாம் அடைய முடியும். அதுபோல இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மளை படைத்தான், நல்ல விதமான முறையிலே ஊன் உணவுகளை கொடுத்து நம்மளை காப்பாற்றினான். அப்படி காப்பாற்றி வைக்கப்பட்ட அந்த இறைவனுக்கு நாம் இந்த உலகத்தில் நல்லமல் செய்து கொள்ள வேண்டும். அப்படி செய்தால்தான் அவன் நம்மளை படைத்ததற்கும் நாமளுக்கு உணவு தந்து நம்மளை நல்ல முறையிலே பாதுகாத்ததற்கும் செய்த நன்றி கடனாக இருக்கும். அதுபோல அருமை தாயே, நான் குருவை தேடி சென்று நல்ல உபதேசத்தை பெற்று நான் நல்ல வழியில் நடக்கணும், எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டார்களாம் பாலர் நாயகமாகிய 18 வயது நிரம்பிய ஷெய்துனா பாதுஷா நாயகம். அது கேட்டதும் அன்னை அவர்களுடைய மனம் பூரிப்படைந்தது, சந்தோஷமானது. மகனுடைய நல்ல ஒழுக்கத்தையும் உயர்ந்த பண்பையும் பாசத்தையும் அல்லாஹ்வுடைய பயத்தையும் பக்தியையும் கண்ட அந்த தாய் அவங்களுடைய மனம் ரொம்ப ரொம்ப தெளிவு பெற்று தன்னுடைய மகனுக்கு வேண்டிய உபதேசங்களை சொல்லி நல்லாசி கூறி வெகு சிறப்பான முறையிலே குவாலீர் என்று சொல்லக்கூடிய நாட்டிலே முஹம்மது ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய மகான் இருக்கின்றார். மகனே, அந்த நாட்டுக்கு சென்று அந்த மகானுடைய நல்ல உபதேசத்தை பெற்று நல்வழியில் நடக்க நாயன் கிருபை செய்வார், சென்று வா மகனே என்று அந்த தாய் வாழ்த்தி அனுப்பினார் மகனை. தாயினுடைய நல்லாசி பெற்ற செய்தினா பாஷா நாயகம் மாதா பிதாக்களின் பாதத்தை பணிந்து மனமகிழ்ந்து அந்த தன்னுடைய சொந்த நாடாகிய மாணிக்கபூர் நகரத்தினுடைய எல்லையைத்தானே விட்டு நீங்கி அவர்கள் குவாலீர் என்று சொல்லக்கூடிய நாட்டுக்கு வழி நடந்து வருகின்றார்கள். வல்லவன் கீழே தருணம் அதில் நாயகர் பாதுஷாவின் முன்பதாக தன்னன் தனியாக யாருடைய துணையுமின்றி தனிமையாக நடந்து வருகின்றார். அப்படி வரக்கூடிய நேரத்தில்
அதாவது பயங்கரமான காட்டுக்குள் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு வேங்கை புலி குறுக்கிடுகின்றது. அவருடைய பாதத்தை பணிகின்றது. அதனுடைய பல தொல்லைகளை சொல்லி கண்ணீர் விட்டது. அதற்கு தகுந்த முறையிலே அதற்கு சிகிச்சைகளை செய்து அதனுடைய ஒரு வேதனையை தானே நீக்கி அந்த புலி மறைந்ததும் பாஷா நாயகம் அதை விட்டும் அப்புறமாக சென்றார். அப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது பயங்கரமான காடு, எங்கு பார்த்தாலும் அதாவது ஏக இருள்மயம் போன்றிருக்க வேண்டிய செடிகளும் கொடிகளும் அடர்ந்த காடு. அந்த காட்டுக்குள் ஒரு கூட்டமே இருக்கின்றது. அந்த கூட்டம் கொள்ளை கூட்டம், வழிபோக்கர்கள், வியாபாரிகள், செல்லக்கூடியவர்களை அவர்களை வழிமறித்து கொள்ளையிட்டு முதல்களை அபகரித்து தின்னக்கூடிய ஒரு கொள்ளை கூட்டம். அந்த கொள்ளை கூட்டத்தார்கள் எல்லாம் பாதுஷா நாயகம் தந்தன் தனியாக வருகின்ற காட்சியை கண்ட அந்த கூட்டத்தார்கள் எல்லாம் பாஷா நாயகத்தை சுத்தி வளைந்திடுவார். கொள்ளை கூட்டத்தார்கள் பாலரான நாயகத்தை அவர்கள் பதற வாழைந்திடுவார்கள். சுத்தி வளைந்தார்கள். பாஷா நாயகத்தை பார்த்து சொல்லுகின்றார், வர வழிபோக்கரே, உம்முடைய உயிர் உமக்கு வேண்டுமாயிருந்தார், உம்முடையிடத்தில் இருக்க வேண்டிய பொன்பொருள் அனைத்தையும் கொடுத்து விட்டு சொல்லும், இல்லை என்றால் நீ உயிர் மீண்டு போக முடியாது என்றும் பயமுறுத்தினான். அதை கேட்ட உடனே பாஷா நாயகம் சொல்லுகின்றார், என்னுடைய இடத்தில் எந்த விதமான பொண்ணும் இல்ல, பொருளும் இல்ல, தன்னந்தனியாக செல்லுகின்றேன் என்று சொன்னதும் அவர்கள் விடவில்லை. பக்கத்தில் நெருங்கி அவர்களுக்கு பல தொல்லைகளை கொடுக்கின்றார். அதே நேரத்தில் அவர்கள் கைகளில் வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்களை கொண்டு பாஷா நாயகத்தை கொல்ல வேண்டும் என்று கத்தியை எடுத்துத்தான் வீசக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய ஒரு கிருபையை பாருங்கள். அதே நேரத்தில் அந்த கொள்ளை கூட்டத்தார்களுக்கு அவர்களுடைய தன்னுடைய சுய உணர்வுகள் எல்லாம் இழந்து பாஷா நாயகத்தை வெட்டச் சென்ற அவர்கள் ஒருவருக்கொருவர் அவருக்கு அங்கு கூட்டத்துக்குள்ளேயே ஒருவருக்கொருவர் தானே வெட்டிக்கொண்டும் குத்திக்கொண்டும் கால்கள் வெட்டப்பட்டு ரத்தங்கள் சிந்தப்பட்டு கீழே கிடந்து துடியாக துடித்து குஹு என்பதாகத்தானே சத்தமிட்டு அலறி துடிக்கின்றார்கள். அதே நேரத்தில் அந்த கொள்ளை கூட்டத்தினுடைய பெண்டு பிள்ளைகள் என்ன சத்தமோ என்ன காரணமோ தெரியவில்லையே என்று ஓடோடி வந்து பார்க்கின்ற பொழுது அவரவர்களுடைய கணவன்மார்கள் வெட்டுப்பட்டு கைகால்கள் அருந்து ரத்தங்கள் சொட்டப்பட்டு கீழே கிடக்கின்ற கொடுமையை கண்ட அந்த பெண்மணிகள் ஓடி வந்து பாதுஷா நாயகத்தினுடைய பாதத்தடியிலே பச்சிளம் குழந்தைகளைத்தானே போட்டி அந்த பெண்மணிகள் வேண்டுகின்றார், மகானே, தாங்களுடைய ஒரு உண்மை தெரியாதபடி, தாங்களுடைய ஒரு மகத்தான ஒரு மேன்மை தெரியாதபடி தவறு செய்துட்டாங்க, எங்களுக்கு தாலி பிச்சை கொடுங்கள், எங்களுடைய மக்களுடைய முகத்தை பார்த்து கீழே கிடக்கின்ற எங்களுடைய கணவன்மார்களுக்கு சுய நினைவு வரும்படியாக செய்யுங்கள், அவர்களை நேர்வழியில் ஆக்குங்கள் என்று அந்த பெண்மணிகள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். பாஷா நாயகம் அதுபோன்ற அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை புரிந்தார்கள். சித்தை பிரமை தெளிந்தது. கீழே கிடக்கின்ற தீயவர்களுக்கு சுய உணர்வு பெற்றது. எழுந்தார்கள், தான் செய்த தவறை உணர்ந்தார்கள், பாஷா நாயகத்தினுடைய பாதத்தை பணிந்தார்கள். மகானே, எங்களை மன்னிக்கணும், ஆகையினால் நாங்கள் இதுநாள் இதுவரைக்கும் அதாவது மனிதர்கள் தான், பார்வையில் நாங்கள் மனிதர்களாக இருந்தோம், செயலில் மிருகங்களாக இருந்தோம், எங்களை மாற்றி எங்களை சீராக்கி நேராக்கி நேர் வழியில் ஆக்கி தந்த மகானே, உங்களுடைய சேவை இந்த உலகத்தில் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறோம் என்று வாழ்த்து சொல்லி பாஷா நாயகத்தை அனுப்பிச்சு வச்சாங்க அந்த கொள்ளை கூட்டத்தார்கள். பாஷா நாயகத்தினுடைய பண்பால் அவங்களுடைய பொறுமையால் திருடர்கள் திருந்தினார்கள், தீயவர்கள் திருந்தினார்கள். இந்த முறையிலே பாதுஷா நாயகம் அந்த இடத்தை விட்டு மீண்டும் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். அப்படி சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய அவர்கள் போகின்ற பயணத்தில் அவர்களோடு முன்பதாக இன் அதாவது முயினுத்தீன் என்று சொல்லக்கூடிய ஒருவரும் சென்று கொண்டிருக்கின்றார். ஆகவே பாதுஷா நாயகத்தை கண்டு அவர்களும் வந்து சந்திக்கின்றார்.
சந்தித்ததும் இரண்டு பேர்களும் ஒருவருக்கொருவர் அதாவது முஹப்பத்து கொண்டு சொல்லுகின்றார், மைனத்தீனி தாங்கள் எங்கே செல்லுகின்றீர்கள்? குவாலியர் நாட்டிற்கு முகமது ஹவுசை தேடி செல்லுகின்றேன், தாங்கள் எங்கே செல்லுகின்றீர்கள்? நானும் அங்கேதான் போகின்றேன் என்று இரண்டு பேர்களும் தானே ஒன்றாக கூடி வழி நடந்து வாரிகின்ற தருணம் மதில் நாயன் கிருவை பகலெல்லாம் நோம்பாகவே எங்கள் பலரான சாகுல் வாங்கி ரெண்டு பேருமே நோம்பு, பாஷா நாயகமும் நோம்பு, அந்த வழிநீன் அவர்களும் நோம்பு பகல். இந்த விதமா நோன்பாக போய் கொண்டிருக்கக்கூடிய அவங்க அந்தி பொழுதாய் போச்சு, நோன்பு துறக்க வேண்டிய நேரம் வந்தது. எந்த வித உணவும் இல்லை, உணவு பொருளும் இல்லை. அல்லாஹ்வுடைய குதிரத்தை கொண்டு அவர்களுக்கு அங்கு சிறப்பான உஜீவனம் இறங்கப்படுகின்ற, அல்லாஹ்வுடைய குதிரத்து கொண்டு இறங்கப்பட்ட அந்த நல்லுணவை கொண்டு இரண்டு பேர்களும் நோன்பு திறந்தார்கள். நோன்பு திறந்து அவர்கள் நல்ல விதமாக பசியாறி இறைவனுடைய வணக்க வழிபாடுகளை செய்து அங்கே தங்கியிருக்கின்றார்கள். அப்படி தங்கியிருக்கின்ற அந்த இரண்டு பேர்களும் மீண்டும் அன்றிரவை கழித்து மறுநாள் காலையில் அதுபோன்று பயணத்தை தொடர்ந்தார்கள். தொடர்ந்து வரக்கூடிய நேரத்தில் வழியிலே பெரிய ஒரு காற்று ஆறி வெள்ளம் கரை புரண்டுதான் ஓடுகின்றது. ஆனால் அப்படி பெரிய காற்றாற்றில கரை புரண்டு வெள்ளம் ஓடுகின்றது, அதை கடந்தால்தான் அக்கறை போக முடியும். கடப்பதற்கு இவங்க இடத்துல எந்த விதமான ஒரு தோணியோ ஓடமோ எதுவும் கிடையாது. ஆனா அக்கறையில ஒரு பெரிய ஒரு மாளிகை கட்டி அங்க ஒரு பெரிய அவுலியாவுடைய அந்தஸ்துல நஜ்முத்தீன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய அவுலியா இருக்கின்றார். அவருடைய சீசர்கள் அவருடைய சீடர்கள் அவங்க இடத்துல தோணி இருக்கின்றது, மரக்கலம் இருக்கின்றது. அதே நேரத்தில் பாஷா நாயகமும் முஹைனுத்தீன் இரண்டு பேர்களும் போகும்போது நாம் எப்படி காத்தாற்றை கடப்பது, கடப்பதற்கு வழி இல்லையே என்று இருக்கும் பொழுது பாஷா நாயகத்தினுடைய மகிமையை கொண்டு ஒரு இலையைத்தானே அவர்கள் படகாக்கி இரண்டு பேர்களும் அதில் அமர்ந்து அந்த தோணியில் போய்க் கொண்டிருக்கிறார்கள். நடு ஆற்றுக்குள் இருகரையும் பொங்கி போகின்ற அந்த வெள்ளத்தில் ஓடம் செல்லும் பொழுது அக்கறையில் இருக்கின்ற முஹைனுத்தீனுடைய சீடர்கள் பார்க்கின்றார்கள், இது என்ன அதிசயமான ஒரு ஓடம், ஆழ இலையை போன்று ஒரு இலையை போட்டு இந்த விதமாக ஓட்டி செல்லுகின்றார்களே வருகின்றார்களே என்று பாதுஷா நாயகத்தை பார்த்த அதே நேரத்தில் முஹைனுத்தீன் என்று சொல்லக்கூடிய அவர்களும் பாதுஷா நாயகர் ரெண்டு பேர்களும் நடு ஆற்றுக்குள் போய் கொண்டிருக்கும் போது அக்கறையில் இருக்கின்ற முஹைனுத்தீன் நஜ்முத்தீனுடைய சிஷியர்கள் ஓடி சென்று சொல்லுகின்றார், மகானே இரண்டு பேர்கள் அதாவது எந்த விதமான ஆதாரமின்றி ஒரு இலையை படகாக்கி அதில் வந்து கொண்டிருக்கின்றார்கள், தாங்களை விட பெரிய மகா சிறந்தவர்கள் என்று சொல்லும் பொழுது முஹைனுத்தீன் பாஷா நாயகம் இரண்டு பேர்களும் வரக்கூடிய காட்சியை சொன்ன பொழுது நஜ்முத்தீன் என்று சொல்லக்கூடியவர் அவர் இருக்கின்ற மேமாடியில் இருந்து அவருடைய ஜன்னல் வழியாக தலையை வெளியே விட்டு பார்க்கின்றார்கள். பார்க்கும்போது அதுபோல நடு ஆற்றுக்குள் தோணி வந்து கொண்டிருக்கிறது. அதை கண்டதும் அவருடைய ஒரு கராமாத்தை கொண்டு தோணியை கவிழ்ப்பதற்கு அவருடைய சக்தியை பிரயோகம் செய்தார். அந்த தோணி அலைமோதக்கூடிய நேரத்தில் பாஷா நாயகம் பார்த்தார்கள், அவங்களுடைய மகிமைக்கு தெரிந்துவிட்டது யார் இந்த காரியத்தை செய்தார்கள் என்று. உடனே பாஷா நாயகம் சொன்னார்கள், இந்த ஒரு காரியத்தை செய்த அவருடைய தலையிலே கலைமான் கொம்பு முளைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதுபோல் ஜன்னலுக்கு வெளியே தலையை விட்டு பார்த்திருக்கின்ற அந்த நஜ்முத்தீனுடைய தலையிலே கலைமான் கொம்பானது முளைத்திடும் மகா தலையை எடுக்க அவர்கள் முடியாமலே ஜன்னலுக்கு வெளியே தலையை விட்ட நஜ்முத்தீன் தலையை உள்ள எடுக்க முடியாதபடி கலைமான் கொம்பு தலையிலே முளைத்ததும் அவர்கள் ரொம்ப அவஸ்தைப்படுகின்றார்.
தலையை எடுக்க முடியவில்லை. தோணியை விட்டு கடந்து இக்கரைக்கு வந்ததும் அந்த நஜ்முத்தீன் சீடர்களை அழைத்து சொன்னார், அந்த மகான்களை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று. அதுபோல பாஷா நாயகத்தை அழைத்து சென்றதும் நஜ்முத்தீன் தான் கொண்ட கர்வத்திற்கு தலை வணங்கி அவர்களுக்கு மரியாதை செய்து, மகானே மன்னித்தருள வேண்டும், நான் மமதையால் தான் தன்னுடைய தவத்தின் கர்வத்தால் தாங்களை தாங்களோடு வந்த அவர்களையும் தோணியை கவிழ்த்த வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் தாங்கள் எல்லாத்தையும் விட நீங்கள் பெரிய சக்தி வாய்ந்த மகானாக இருக்கின்றீர்கள், மன்னிக்க வேண்டும் என்று மன்னிப்பு கேட்டுக் கொண்டார். ஆகவே பாஷா நாயகம் மன்னித்து அவருடைய தலையிலே முளைத்த கொம்பை மறைத்தார்கள், தலையை எடுத்தார்கள், தலை வணங்கினார்கள் நஜ்முத்தீன். ஆகவே இந்த காரியத்தையும் செய்து அவர்களுக்கு நல்ல உபதேசங்களை சொல்லி மீண்டும் பாஷா நாயகமும் முஹியுத்தீன் இரண்டு பேர்களும் ஒன்றாக கூடி அந்த இடத்தை விட்டு பயணப்பட்டு குவாலியர் நாட்டை அடைகின்றார். ஆனால் குவாலியர் நாட்டை அடைந்ததும் முஹியுத்தீனை பார்த்து சொன்னார்கள், முஹியுத்தீன் அவர்களே, நீங்கள் உங்களுடைய பயணத்தை தொடருங்கள், ஆனால் நான் என்னுடைய குரு யார், எப்படிப்பட்டவர், என்ன குணம் உள்ளவர், அவர்களுடைய ஒரு மகத்தான ஒரு நிலைமை என்ன என்பதை தெரிந்துதான் நான் இந்த ஊருக்குள் வருவேன். அது ஆகவே நீங்கள் செல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பி வைத்துவிட்டு பாஷா நாயகம் தனியாக ஒரு